வருது. அப்படியே சமைக்கலாம், அவ்வளவு ருசியா இருக்கும். இன்னைக்கு இந்த ஐரே மீனை செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாரும் வாங்க. எப்பா நல்லா கெட்டியமா குடிச்சிருக்கோம். சட்டியிலேருந்து நாங்கள் செதறாம குடிச்சிட்டோம். வேஸ்டிலேருந்து செதுக்கிடாம பார்த்துக்கோங்கப்பா. ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்று, ஊற்று. நீங்கள் வெயிட் ஆயிருக்கு டொம்புனு விட்டுறாங்க. மீன் குதிச்சுக்கிட்டு விழுகுது. பெரிய மீன் அடிக்கணும், அடிக்கிட்டு பாருங்க. வலுதான், வலு ஒரு சைடு அடைச்சிக்கிறது. நல்லா கிண்டி விடு, கிண்டி விடு. நல்லா தொட்டில் ஆட்ட நாட்டிருக்கீங்கல்ல, தூங்கிற போது அது வாட்ட விரலுக்குலாம் மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. கீழே சிதறாம சிதறாம கொடுப்பா. ஆ, அதில் கொடுங்க. மெதுவா 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 மெதுவா, ரொம்ப ஸ்பீடாக மூக்கு மூக்கு போய் ஒட்டிக்கிறது. அதில் இல்லை, அந்த ஈரம் போயிடுச்சு, அது வலுவும் போயிடுச்சு. அதனால் வெயிட். அப்புறம் இந்த சட்டி கோச்சுக்கிறோம் எனக்கு பாருங்க. ஆ, சரிப்பா சரிப்பா. தாத்தா அது பால் ஊற்றல மாதா. ம், பசுவம் பால் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஐயரை மீனே சின்னது, இதில் எப்படி குடலை பிதுக்கிறது. அதனால் பாலை ஊற்றி வச்சோம்னா பாலை குடிச்சிட்டு அதில் உள்ள கசடு பூரா கக்கிறோம். அதுக்கு பிற்பாடு எடுத்து சமைக்கலாம். தண்ணியை வடிச்சுன்னு வச்சுக்கிறேன். கல்லுப்பு ஓடாத 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 சலசலக்கு அடிக்குது. ஐயோ, உங்களுக்கு நிற்க மாட்டேங்குது. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். நீ தள்ளாதே, தள்ளாதே. உப்பு போட்டு கல்லுப்பு போயிருச்சா? புளி செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், வெந்தயம், சின்ன வெங்காயம், உரிச்ச பூண்டு, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், ம்,
அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா மல்லி சீரக சாந்து, புளி தண்ணி, பச்சை தண்ணி, ராத்திரி தூங்காம இருந்தாவே உடம்பு சூடுதான்டா. அதை சொல்லுங்க, அதுக்கு நல்லா தூங்கு முதல்ல. கல்லுப்பு, அடுப்புலாம் அருமை அறியுதா. மீனில் பெரிய மீன்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கோம், ஆனால் அந்த ஐர மீன் இருக்கேன், இதில் இருக்க ருசி எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. சின்ன வயசில் சாப்பிட்டது எங்கள் பாட்டி வச்சுருக்கும் போது வச்சு கொடுத்தாங்க, அப்போக்கெல்லாம் சாப்பிட்டது. இந்த மீன் வந்து வாய்க்கு ருசியாக இருக்குது, அந்த நினைவோடு சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிம்மதியான சாப்பாடு ஐர மீன், வேறு லெவல். Thank you.